கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசதியான வீட்டை சார்ந்தவங்க தங்களுடைய டிரைவரிடத்தில் தாங்கள் போக வேண்டிய ஊரை குறித்து சொல்லி மறுநாள் பிரயாணம், அது சம்பந்தமான பயண காரியங்களையும் எந்த சாலையில் போகலாம் கேட்டு தெரிஞ்சு ரெடியாக இருக்க சொன்னாங்க. மறுநாள் டிரைவரும் விசாரித்து எந்த ரோடு வழியாக போகணும் அப்படின்னு பல விசாரித்து ஒரு குறிப்பிட்ட சாலையில் போகிறதா முடிவு பண்ணார். ஆனால் அந்த சாலைக்குள்ளே போன பிறகு தான் தெரிஞ்சுது அது வந்து அவ்வளவு ஸ்மூத்தான ரோடு கிடையாது. ஆனால் அந்த அவர் போக வேண்டிய இடத்துக்கு அது வந்து பெஸ்ட் ரோடு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கொஞ்சம் டிஸ்டன்ஸ், அது பல காரியங்கள். அப்போ அந்த டிரைவர் வந்து அந்த சாலைக்குள்ளே போன உடனே கொஞ்சம் குண்டும் குழியும் மேடு பள்ளம் அதுதான் இருந்த உடனே அந்த முதலாளி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டார். ஏன்ப்பா இந்த ரோட்டுக்குள்ளே வந்த, இது என்னம்மா ரோடு இருக்குது, முதுகெல்லாம் உடஞ்சிரும் போல இருக்கு, எலும்பெல்லாம் உடஞ்சிரும் போல இருக்கு அப்படி சொல்லிட்டு அவர் அரித்து கொண்டே இருந்தார். ஆக்சுவலி அது நல்ல ஒரு கார், அந்த மேடு பள்ள ரோட்லேயும் கூட கம்ஃபர்டபுளாக ஓட்ட முடியும், டிரைவருக்கு ஓட்டுறதுக்கு திறமையும் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அந்த ரோடை பார்த்த உடனே இவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் இந்த ரோட்டுக்குள்ளே வந்தேன். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் மெதுவாக, அதாவது இவங்களுக்கு இப்போ உடம்புல வந்து வலிக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு மேடு பள்ளத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக அப்படி ஏறி இறங்குறவள்ள, எப்பா இந்த மாதிரி நீ வண்டி ஓட்டினா என்றைக்குப்பா போய் சேர்றது, டைம் ஆகுதுப்பா அப்படிப்பார். அடுத்தது அவர் சார் இவருக்கு அவசரமாக இருக்குதேன்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் வேகமாக ஓட்டினா, எப்பா இந்த மாதிரிப்பட்ட உடஞ்சி கிடக்கிற ரோட்டில், மேடு பள்ளமாக ரோட்டில், கல்லுங்குழியுமாக இருக்கிற ரோட்டில் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போனால் என்னப்பா பண்ணுறது. அப்போ அந்த டிரைவரை வந்து அவருடைய கண்ட்ரோல் இல்லை, இவருடைய கண்ட்ரோல், இவர் கத்திக்கிட்டே இருக்கிறார், ரோடு சரியில்லை, ஓட்டுறது சரியில்லை. அதனால் அந்த டிரைவர் என்ன செய்யணும், ரொம்பவும் வந்து டிஸ்டர்ப் ஆகி அவனுடைய சவாரி வந்து நன்றாகவே இல்லை. ஆனால் எல்லாம் அதனால அந்த முதலாளிக்கும் அவன் மேலே ரொம்ப கோபம். இதை குறித்து இவர் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது என்ன சொன்னான்னா, எல்லாம் ஒழுங்காக தான் இருந்திருக்கும், அந்த ரோட்டில் அழகாக போயிருக்கலாம், அதில் அதுக்கேற்ற கார் தானது, நான் சரியாக ஓட்டிருப்பேன், என்னை ஓட்டவே விடலை. அவங்க போல் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, நான் வேகமாக ஓட்டினா ஏன் வேகங்கிறாங்க, நான் மெதுவாக ஓட்டினா இவ்வளோ ஸ்லோவாக போனால் இப்படி போய் சேர்றதுங்கிறாங்க, திரும்ப திரும்ப அந்த ரோட்டுக்குள்ளே ஏன் வந்தேன் கேட்டனால என்னால் வந்து நிதானித்து சரியாக வண்டியை ஓட்ட முடியல. அதனுடைய விளைவு தான் அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம். வாழ்க்கையில் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மேடு பள்ளமான வாழ்க்கை சூழலுக்கு மத்தியில் நம்மை வழிநடத்தி செல்ல ஆண்டவருக்கு முடியும். மேடு பள்ளங்கள் வரும், குறைவு நிறைகள் வரும், ஆனால் ஐயோ எனக்கு மேடு பள்ளமாக இருக்குது, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அது இது, நான் எப்படி வாழ்கிறது, நான் ஆண்டவர் விசுவாசி, எனக்கு இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, இதே நம்ம கத்திக்கிட்டே இருக்கிறவில்ல ஆண்டவர் நம்மை சரியாக கொண்டு போக முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போகிற வழி வந்து அவ்வளவு கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஸ்மூத்தாக இல்லை, அது கடல் வழியாக போகுது, காடு வழியாக போகுது, தண்ணி இல்லாத இடம் வழியாக போகுது, எதிராளிகள் அதிகமாக இருக்க இடம் வழியாக போகுது, ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் ரூட். ஆனால் எந்த டிஃபிகல்ட்டான ரூட்னாலும் அவர் கம்ஃபர்டபுளாக கொண்டு போயிருப்பார். ஆனால் இவர்கள் அவரை பார்க்கவில்லை, அவர் வசதியாக சரியாக கொண்டு போய் சேர்ப்பார்கள் விசுவாசத்தை பார்க்கவில்லை. இவர்கள் பார்த்தலாம், ஏன் இந்த மாதிரி இந்த காட்டுக்குள்ளே, இந்த தண்ணி இல்லாத இடத்துல, நல்ல சாப்பாடு இல்லாத இடத்துல, இந்த விரோதிகள் இருந்த இடத்துல, என்ன இது அப்படி புலம்ப ஆரம்பிச்சனால மோசையால் அவர்களை சரியாக வழி நடத்தவே முடியலை. அதனால தான் 40 நாளில் போய் சேர வேண்டிய ஒரு ஊரை 40 வருஷமாக போய் சேர்ந்தாங்க. அருமையாருடைய வாழ்க்கையினுடைய மேடு பள்ளங்கள் என்பது பிரச்சனை இல்லை, அந்த மேடு பள்ளங்களுக்கு மத்தியிலே நாம் கொந்தளிக்கிறோம் பாருங்கள், விசுவாசம் இல்லாமல் நாம் கூக்குரல் எடுக்கிறோம் பாருங்கள், வாழ்க்கையினுடைய சூழலையே பார்த்து 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 ஏன் இப்படி ஏன் இப்படினு கேட்குறோம் பாருங்கள். அதனால் ஆண்டவர் நம்மை சரியாக நடத்த முடியலை. நல்லதோ கெட்டதோ ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக இருக்கிறது, என்னுடைய சூழ்நிலை விதமாக இருக்கிறது, எனக்கு முன்பாக எதுவும் சரியாக இல்லை, ஆனால் நீர் ஒரு நல்ல டிரைவர், என்னுடைய வாகனத்தை நீ ஓட்டிச் செல்ல முடியும், என்னால் தான் என் வாழ்க்கையை நடத்த முடியாது, என்னுடைய வாழ்க்கையை உமா நடத்த முடியாது ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் கச்சிதமாக கொண்டு சேர்ப்பாருங்க. நீங்கள் அந்த கரடு முரடை ஏன் பார்க்குறீங்க, நீங்கள் ஏன் அந்த குண்டு குழிகளே பார்க்குறீங்க, எதிரில் வந்து ஒரு சரியான சாலை இல்லைங்கிறே பார்க்குறீங்க, அவரை பாருங்கள், அவர் எக்ஸ்பர்ட் டிரைவர், சரியாக கொண்டு சேர்ப்பார், அவர் மேல் விசுவாசத்தை வைத்தால் அவர் சரியாக கொண்டு சேர். நம்ம கொந்தளித்து கொண்டிருந்தால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் இருக்கும். எனவே அவரை நம்புவோம், சார்ந்து கொள்வோம், எந்த வாழ்க்கை சூழல்களிலும் அவர் நம்மை சரியாக கொண்டு செல்வார், டெஸ்டினேஷனை போய் சேருவோம். அவரை சார்ந்திருங்கள், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவிதமாகவே நடத்துவார்.